Hello friends, welcome to Reshma Home Recipe. நாம இன்னைக்கு ஒரு மசாலா சப்பாத்தி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துக்கேன். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு நல்லா கை வச்சு மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மாவை நல்லா சாஃப்டாக, எப்பவும் சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவீங்களோ அதே மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்துட்டு ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊறட்டும். இப்போ 1 ஹவருக்கு அப்புறம் இப்போ நான் வந்துட்டு 6 சப்பாத்தி அளவுக்கு வந்துட்டு மாவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக வார மாவு தூவிட்டு நம்ம வந்துட்டு சப்பாத்தியை உருட்டிக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தியை வந்துட்டு ரெண்டு சைடும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா மேலே லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நல்லா உப்பி வரும் சப்பாத்தி, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ அவ்வளோதான். நம்மளோட சப்பாத்தி எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த மசாலா சப்பாத்தி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரேஷ்மா ஹோம் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.